ஹாய், வெல்கம் டு அம்மா கைமணம். இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவையான, நம்ம உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமான கொள்ளு சாத பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சுட சுட சாப்பாட்டில் இந்த பொடி சேர்த்து நல்லெண்ணையும் சேர்த்து சாப்பிட்றப்போ இதோட சுவை அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் 1 கப் கொள்ளு பருப்பு, 2 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள்ஸ்பூன் துவரம் பருப்பு, 2 டேபிள்ஸ்பூன் உளுந்தம் பருப்பு, கூடவே 7 காஞ்ச மிளகாய். இதை நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கம்மியாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கலாம். இது கூடவே 8 காஷ்மீரி மிளகாய். இது சேர்க்குறப்போ கொள்ளு பொடி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். சேர்த்துட்டு மிதமான சூட்டில் இந்த கொள்ளு ஓரளவுக்கு நல்லா வறுபடுற மாதிரி வறுத்துருங்க. பாருங்க, கொள்ளு நல்லா வறுபட்டுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள்ஸ்பூன் சீரகம், 1 டேபிள்ஸ்பூன் மிளகு, 10 பல் பூண்டை 1-2 தட்டி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிதமான சூட்டில் இந்த கொள்ளு ஒன்று ஒன்று வெடிக்க ஆரம்பிக்கிற வரைக்கும் நல்லா வறுத்துருங்க. பாருங்க, கொள்ளு நல்லா வறுபட்டு ஒன்று ஒன்றா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதுக்கு மேலே கொள்ளை வறுத்தா கொள்ளு பொடி கசக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா உப்பும் பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறினதும் மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம். இதை நல்லா பவுடராகவோ இல்லைனா ஓரளவுக்கு தரு தருன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு ஓரளவுக்கு தரு தருன்னு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். பாருங்க, இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்மளோட சுவையான ஆரோக்கியமான கொள்ளு சாத பொடி ரொம்ப சூப்பராக தயாராயிடுச்சு. இதை கொள்ளு இட்லி பொடியாகவும் பயன்படுத்திக்கலாம். இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினதும் ஏர்டைட் டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. 3 மாதம் வரைக்கும் கெடாமல் அப்படியே இருக்கும். நீங்கள் தேவைப்படுறப்பெல்லாம் சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் சேர்த்து கலந்து சாப்பிடுங்க. அவ்வளோதான். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக சமைங்க, ருசியாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.